மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆடையை சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி நம்ம அழகா தெரியறதுக்கு உதவுற அயன் பாக்ஸை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. அயன் பாக்ஸோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கண்டுபிடிச்சது சைனா தாங்க. இரும்பு தட்டில் நெருப்பு கறித்துண்டுகளை வச்சு துணியை அயன் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் இன் சைனான்னு அதுலேயும் போட்டிருப்பாங்களோ, எல்லா விஷயத்திலுமே முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்துருவாங்க. 17th century சேட் அயன் அப்படின்ற ஒரு பொருளை கொண்டு வந்தாங்க அயன் பண்ணுறதுக்காக. அது எப்படி இருக்கும்னா, இரும்பு பிளேட்டில் ஒரு கைப்பிடி மாதிரி வந்திருக்கும். அந்த இதை வந்து கொண்டு போய் நெருப்புலையோ இல்லை அடுப்புலையோ வச்சுட்டு அது ஹீட் ஆனோன்னு அதுக்கப்புறம் துணியில் வச்சு அயன் பண்ணுவாங்க. அதாவது அந்த காலத்தில் எங்கள் அப்பா தலாம் படிக்கலைன்னா கரண்டியில் சூடு வைக்கும் அந்த மாதிரி. 17th century அந்த இரும்பு கைப்பிடி வச்ச பிளேட்டை நெருப்பில் வச்சு வச்சு அயன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அப்படிங்கிறதுனால இரும்பு பெட்டி மாதிரி ரெடி பண்ணாங்க. அது மேலே வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுக்குள்ளே நெருப்பு துண்டுகளை வச்சு அயன் பண்ண யூஸ் பண்ணாங்க. இந்தியாவில் கறித்துண்டை போட்டு அயன் பண்ணுற இஸ்திரி பெட்டியை அறிமுகப்படுத்தியாச்சு. இருந்தாலும் நிலக்கரியோட டிமாண்டினால கேரளாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொட்டாங்குச்சி அதாவது தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவாங்களா, அதை நுணுக்கி போட்டு அதில் நெருப்பு உண்டாக்கி அப்படி அயன் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி பயன்பாடு தாங்க இருக்கு நிறைய இடத்துல கேரளாவில். 19th century எண்ட்லையும் 20th century பிகினிங்லையும் பார்த்தீங்கன்னா, இஸ்திரி பெட்டியில் கறியில் நெருப்பு உண்டாக்குறதுக்காக எத்தனாலையும் கெரோசனையும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற விலைவாசியில் இந்த பேட்டர்ன்ல அயன்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சட்டைக்கு 50 ரூபா கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் அயன் பாக்ஸை கண்டுபிடிச்சது ஹென்ரி சீலே. 1882 July 6 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அயன் பாக்ஸ் ஒன்று 7 கிலோ இருக்குமாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அயன் பாக்ஸ் ஹீட் ஆகிறதுக்கு 40-45 நிமிஷம் ஆகுமா. 7 கிலோ 8 கிலோனா அயன் கடை எல்லாருமே இந்த பாடி பில்டர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. மேற்கத்திய நாடுகளில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வீடு பைப்லைன் இருக்கும். அந்த பைப்லைனில் கார்பைட் கேஸ் இல்லாட்டி நேச்சுரல் கேஸ் வருங்க, அதை வச்சு அயன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் அப்படியே அந்த பேட்டர்ன் ஸ்டாப் ஆகிடுச்சு. என்ன, தெருவுக்கு தெரு அவன் திருட்டு லைன் எடுத்திருப்பான், அதனால் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அயன் பாக்ஸில் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால நிறைய துணிகள் வந்து கருகி பொசுங்கி குடும்பத்துக்குள்ளே புகைச்சலை உண்டாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் 1920 தான் அந்த ஹீட்டை ரெகுலேட் பண்ணுற அந்த ரெகுலேட்டர் வச்சு அயன் பாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எவனோ பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தன் தான் அதை கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது துணியில் தண்ணி தெளித்து அயன் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு ஷாக் அடித்து டிஸ்கோ டான்ஸ் ஆடிருக்கு. அதனாலேயே அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் எல்டெக் அப்படின்ற கம்பெனி 1926 ஸ்டீம் வச்சு அயன் பாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்தில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் கமர்ஷியலாக கிளிக் ஆகிடுச்சு. இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான அயன் பாக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இந்த அயன் பாக்ஸில் அடியில் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிற பிளேட் இருக்கும், அதுக்கு பேர் வந்து சோல் பிளேட். இது வந்து 180 டிகிரியிலேருந்து 220 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும். இந்த ரெகுலேட்டர் கண்ட்ரோல் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நான்லாம் ஜன்னல் வச்ச சட்டையை தான் போட்டுட்டு இருந்திருப்பேன். ஜெர்மனியில் கோட்சியம் கேசில் அப்படின்ற ஒரு பிளேஸில் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை அயன் பாக்ஸோட வெரைட்டிஸும் அங்கே வச்சுருக்காங்க. மொத்தமாக 1300 வெரைட்டிஸை நம்ம பார்வைக்கு வச்சுருக்காங்கங்க. அத்தனையும் இடைக்கு போட்டால் எவ்வளோ தேரும், இந்த நினப்புக்கு தான் நீ இப்படி இருக்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாடர்ன் அயனிங் போர்டை 1892 சாரா போன் அப்படின்ற அமெரிக்க பெண்மணி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அமெரிக்காக்காரன் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கினாலும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 99% சைனாலேருந்து வர போர்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன் மூக்கே இல்லைனாலும் எல்லா விஷயத்திலையும் மூக்கு நுழப்பான் சைனாக்காரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல ஆதித்யா டிவிக்கு ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதில் பெஸ்ட் கமெண்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி தான் இப்போ ஒருத்தர் நம்ம கூட இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க. ரோஹித். ரோஹித், என்ன பண்றீங்க, எங்க இருந்து வரீங்க? பிகாம் ஃபைனல் இயர் பண்றேன், போரல்ல இருந்து. சூப்பர், ஓகே. நம்ம ஆதித்யா சேனல்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ரோகிராம்ஸ் அப்படினா ஒரு 2-3 சொல்லுங்களேன். கவுண்டமணி செந்தில் அந்த ஸ்பெஷல் சொல்லலாம். ஓகே, தென் 12th அக்கர் இந்த ஷோ ஹை ஜாலி. ஓகே, அப்புறம் நம்ம ஷோ எப்பவுமே ஃபன்னா தான் அப்ப அதனால. ஓகே ஃபைன், அப்படியே அந்த ஷோ டீமுக்கு ஒரு விஷ் சொல்லிருங்க. முறைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே, அவங்க பின்னாடி வர்க் பண்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷ் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதோட இது தெரியும், வர்க் ஆன ஸ்பெஷல் தெரியும். ரீசன்ட் டயலாக் அது என்ன முட்டை, அது வருமே டக்குன்னு வர மாட்டேங்குது. ஆஸ்ட்ரிச் முட்டை அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தான் தெரியும். ஆஸ்ட்ரிச் முட்டை அவங்களுக்கு தான் தெரியாது, நம்ம இங்கேருந்து சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. ஓகே மக்களே, நீங்களும் உங்கள் கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணணும்னா ஆதித்யா டிவி யூடியூப்பில் போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அண்ட் கிஃப்ட்டை வாங்கிங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.